இலங்கை சிறையில் வைக்கப்பட்டிருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த 12 மீனவர்களை விடுதலை செய்த அந்நாட்டு நீதிமன்றம் அவர்களின் 2 மீன்பிடி விசைப்படகுகளை அரசுடைமையாக்கியுள்ளது. அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் தெற்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 19 தேதி விசைப்படகில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றனர். இதில் சவரிராஜன் மற்றும் அருளானந்தம் ஆகியோருக்கு சொந்தமான 2 மீன்பிடி விசைப்படகில் சென்ற அந்தோனிராஜ், சாலமன், ஜாக்சன் உள்ளிட்ட 12 மீனவர்களையும் அவர்களின் விசைப்படகையும் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு மன்னார் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சிவகுமார் 12 மீனவர்களை நிபந்தனைகளுடன் விடுதலை செய்து உத்தரவிட்டார். மேலும் மீனவர்களின் 2 விசைப்படகுகள் அரசுடைமையாக்கப்படும் எனவும் அவர் தீர்ப்பளித்தார். விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் 12 பேரும் கொழும்பில் உள்ள மெருஹானா முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் ஓரிரு நாட்களில் தாயகம் திரும்புவர் என எதிர்பார்க்கப்படுகிறது.